பிளேஸ்ல இருக்கு பாருங்க இந்த இருக்குنا இதெல்லாம் எப்படி சாப்பிட முடியுமோ தெரிய மாட்டேங்குது ஓ நோ பேட்டரி டவுன் ஆயிட்டே வருது எனக்கு சாப்பிட்ட எல்லாருக்கும் எனர்ஜி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு மட்டும் தான் சாப்பிட்டா எனர்ஜி லோ ஆகுது நான் ஜி சாப்பிட்டேன் நான் நாலு தான் சாப்பிட்ருக்கேன் இவ்வளோ இருக்கு டைமிங் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி அது வந்து ஓடிட்டுருக்கு ஆலு பரோட்டா வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சது உனக்கு பிடிக்கும் தானே அவளுக்கும் பிடிக்கும் நாங்கள் எப்பயுமே கேடை வந்து தாளிச்சு தான் எங்கள் அம்மா சைடிஷாக கொடுப்பாங்க இது ரெண்டோட காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் உள்ள வந்து வைக்கிற ஆளு வந்து பார்த்தீங்கன்னா வதக்கி ரொம்ப டேஸ்டியாக பண்ணி உள்ளே வச்சு கொடுப்பாங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆளு பரோட்டாவை சேலஞ்ச் எல்லாம் ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியல 4.5 ஆளு பரோட்டாஸ் நான் சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் வாட் அபவுட் யூ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்களா இல்லை ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் யார் வந்து அதிகமான பரோட்டா சாப்பிட்றாங்களோ அவங்க தான் இந்த சேலஞ்சோட வின்னர் நான் சொல்லியிருந்தேன் தோத்தவங்களுக்கு வந்து ரன்னர்னு ஒரு பேர் இருக்கு அதை நான் வச்சுக்கிறேன் நான் தான் இதில் வந்து ரன்னர் அதாவது தோத்தப்பில்லை நான் வந்து பெனால்டி இருக்கேன் எனக்கு நாங்கள் எவ்வளோ நேரத்துக்குள்ளே சாப்பிட்ருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 minutes 10 seconds ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 11 minutes 10 seconds குள்ளே நான் வந்து எவ்வளோ சாப்பிட்ருக்கேன்னா 4.5 ஆலு பரோட்டா நீங்கள் 6 ஆலு பரோட்டா சத்தியமாக என்னால் அவ்வளோ சாப்பிடவே முடியாது இதுவே சாப்பிட்ணும்னு தோணுது ஆனால் வந்துட்டு சாப்பிட சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது அதனால நான் சாப்பிடல ஸோ நவ் இட்ஸ் அ பெனால்டி டைம் இருக்குது எனக்கு பெனால்டி என்னங்கிறது கொடுக்கணுமா ஸோ சாரி சாப்பிட்ட உண்ட மயக்கம் உங்களுக்கு ஓகே ஃபைன் இப்போ வந்து பெனால்டி டைம் இதில் வந்து ஆக்சுவலி 4 பெனால்ட்டியுமே நான் தான் எழுதி போட்டேன் எது வந்தாலுமே நான் வருகையா தான் எனக்கு ஏதாவது ஆப்பு வைக்கணும்னா மேடம் ஃபர்ஸ்டாக தான் வந்துருவாங்க அதில் என்ன பெனால்ட்டி எழுதியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா தெரியாது ஆமாம் அவளுக்கு தெரியாது நான் தான் பெனால்ட்டியெல்லாம் ரெடி பண்ணேன் எனக்கு சாதகமாக எந்த பெனால்ட்டியுமே கிடையாது ஸோ யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம் நீ எப்படி மறைச்சால் அதுல என்னென்ன எழுதியிருக்கேங்கிறத எனக்கு மறந்து போச்சு ஐயோ எது வந்தாலும் எனக்கு கஷ்டமே ஐயோ எஸ் சேலஞ்ச் ஃபார் 24 hours இது வந்து இன்னொரு வீடியோவாக நான் செய்வேன்னு நினைக்கிறேன் எஸ் சேலஞ்ச் வந்து 24 hours ஒரு நாள் ஃபுல்லாக இவன் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு மறுபேச்சு பேசாமல் எஸ் எஸ் எஸ்ன்னு தலையாட்டிகிட்டே இருக்கணும் அந்த சேலஞ்ச் தான் இதோட கண்டினியூவேஷனாக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் கூடிய சீக்கிரமாக வந்து சேருங்கிறதையும் நான் இதில் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ மீதியில் வந்து நான் என்ன எழுதி போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் வாசிச்சிடுறேன் ஸோ ஒரு இதில் வந்து என்னென்னா நம்மளோட ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி உல்ஃப் மாதிரி கத்தணும் மாதிரி ஊழையிடணும் 30 seconds அது ஒரு பெனால்ட்டி அது வந்திருந்தா கூட இப்போவே முடிஞ்சிருக்கும் போல இவக்கிட்ட போய் 24 மணி நேரம் எஸ் சேலஞ்ச் அதாவது சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுனா இதுதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு பெனால்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு ஃபன்னியஸ்ட் ஜோக் சொல்லணும் நம்ம வாயில் இருக்கிற தண்ணி ஒரு சொட்டு கீழே விழுந்தாலுமே வந்து ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சால்ட் சாப்பிடணும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சாப்பிடணும் நல்லதாக இது வரல இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் யர் நோஸ் நோஸை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடணும் அது வந்து இந்த இது வந்திருந்ததுன்னா அது உங்களுக்கே பெரிய சேலஞ்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யாராலையும் கேட்க முடியாது நல்லா பாடினாலே கேட்க முடியாது இந்த மூக்கெல்லாம் மூடி பாடலாம் ஸோ இதோட சேலஞ்ச் வந்து ஈட்டிங் சேலஞ்ச் முடிஞ்சது இதோட பெனால்டி சேலஞ்ச் வந்து வெனஸ்டே வந்துடும் நினைக்கிறேன் ஓகே பை த பை வி ஆர் லீவிங் பை பை
அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து என்னோட வீடியோக்கு வந்து நிறைய டிஸ்லைக்ஸ் வருது, அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன் எதனால உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறத வந்து கமெண்ட் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படினா இன்னும் நல்லா இருக்கும் வீடியோ, அடுத்த வீடியோ பெட்டரா பண்றதுக்கு ஒரு யூஸ்புல்லா இருக்கும். அது நான் நினைக்கல, டிஸ்லைக் வந்தாலே நான் வந்து வளர்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் அப்படிங்கறேன். சோ அந்த டிஸ்லைக்ஸ்க்கு நன்றி, மிக்க நன்றி. நான் வந்து வளர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பை பை பை.